ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் கிரேவி எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ சிக்கன் வச்சு நான் சிக்கன் கிரேவி பண்ண போறேன். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை வச்சிருவோம், அடுப்பு பற்ற வச்சு. இதுல ஒரு 50 ml நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா காயட்டும், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதுல ஒரு சின்ன வெங்காயம் 150 g முழுசாவே ஆட் பண்ணிடுவோம். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 100 g தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா குழையட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு நல்லா மை போல் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கசகசா, ஒரு 2-3 பட்டை, கொஞ்சோண்டு குழம்பு, அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா காஞ்சிக்கணும். பட்டை இறக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 10 g இஞ்சி, 10 g பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆட் பண்ணணும். நல்லா 10 ஸ்பூன் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 10 கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணிடுவோம். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிக்கு தனி மிளகாய்த்தூள், வேறு தேக்கரண்டி, குழம்பு மிளகாய்த்தூள், இதை போட்டு நல்லா ஒரு வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் பண்ணுங்க. மசாலா இதெல்லாம் கருகிடும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது வர நம்ம அரைச்சி வச்சுக்கிறது தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு மூணு அரைச்சி பேசி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட 1/4 கிலோ சிக்கன் நம்ம அலசி வச்சுருக்கோங்க, அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட தேவையான அளவு கல் உப்பு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் இலகி கிரேவி சிக்கன் வந்துட்டு கறியும் நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், மூடி வைப்போம். சீசனிங் பார்த்துங்க, உப்பு தேவையான அளவு உப்பு இருந்தால் உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. இது கூட 2 சிட்டிக மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே பொடி பொடியாக இருக்கிற கொத்தமல்லி பாருங்க, எவ்வளோ நல்லா திக் கிரேவியாக வந்திருக்குன்னு. இது இன்னும் ஆறின பிறகு நல்லா திக்காயிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.